ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு. ஒருத்தவங்களை பற்றி நெகட்டிவாக பேசுறது ரொம்ப தப்பு. ஆனால் நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் அப்படின்னா அவரை பற்றி நம்ம அப்டேட் கொடுக்க வேண்டியது கடமையாக இருக்க. ஏன்னா எங்களுக்கு சூப்பர் ஸ்டார் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். ஆ, அண்ணனுடைய முகமே பிரகாசமாக இருக்கு. பீஸ்ட் எத்தனை மணிப்பா? 10:20 PM சாட்டர்டே 16 April, அதாவது இன்றைக்கி தான். ஒருத்தங்க கூடயாப்பா புக் பண்ணல, அதுவும் காசி தேட்டரில். அது என்ன மாதிரி தேட்டரில் ஒருத்தங்க கூடயா புக் பண்ணல? அப்புறம் ஏயா நீங்கள் அடுத்த சூப்பர் ஸ்டாரு இங்கே இங்கேன்னு கம்பு சுற்றுறீங்க? நீங்கள் இளைய தளபதி அப்புறம் தளபதி, அதை மெயின்டைன் பண்ணிட்டு போங்களேன். ஒய் யூ நீடு சூப்பர் ஸ்டார் பட்டம்? சூப்பர் ஸ்டார்னா யார் தெரியுமா? உலகத்தையே கட்டி ஆள்றவன் தான் சூப்பர் ஸ்டார். நமக்கு அந்த தகுதி இல்லை, தாணி இல்லை. நம்ம தெலுங்குக்கு போனால் மிதிக்கிறான், கேரளாவில் போனால் அமுக்குறான், இந்தியில் போனால் சார் அடிக்கிறான். நமக்கு பாக்ஸ் ஆஃபீஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நம்ம பொழப்பு கோல்டு காயினை நம்பி ஓடுது. கோல்டு காயின்னா நம்ம கொடுத்துருக்கோம், அவன் வந்து போடுவான் இத்தனை கோடி அத்தனை கோடின்னு போடுவான். நிதர்சனம் உண்மை பொய் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது ஏன் சூப்பர் ஸ்டார் நாங்கள் சும்மா தானே பார்க்கோம், நாங்கள் பாட்டிங்க எங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கோம், எங்கள் வேலையை பார்க்க விடுங்க. விஜய், விஜய் சார், விஜய் அண்ணா, எங்கள் வேலையை பார்க்க விடுங்க. நீங்கள் உண்மையாலேயே டெவலப் ஆகிட்டீங்கன்னா உங்களை பாராட்டி பேசுகிற முதல் சேனல் குட்டாட் குட்டாட் டிவியாக தான் இருக்கும். நீங்கள் அந்த லெவலுக்கு வரணும். அப்படி தான் நானும் நினைக்கிறேன். நடக்குமா இது, முடியுமா, அதெல்லாம் எனக்கு தெரில. ஆனால் கோல்டு காயினை வச்சு கம்பு சுற்றுறது எனக்கு பிடிக்காது. எனக்கு உண்மையாக இருக்கணும் விஜய் சார். விஜயனா, விஜயனா, எனக்கு உண்மையாக இருக்கணும். பொய்யா இருந்தது புதைச்சி விட்டுருவோம். தேவையில்லைண்ணா இதெல்லாம். நம்ம தகுதி என்னவோ அதில் போயின்னு இருப்போம், சரியா? சூப்பர் ஸ்டார் யாரு? விஜய்னா. சூப்பர் ஸ்டார் யாரு? ரஜினிகாந்த். சொல்லுங்கள்.